Hello friends, welcome to M.k. Handworks. In the video, each design la new model la pen stand onna enoda creativity la na design pannirken. Yerkanave different styles la pen stand tutorial la koduthirken friends. Adala thaniya playlist la irukku. Adala pathinga different types of knots, tube design, flower design, half and half design na new model la koduthirken friends. Ungalaude free time la adhiyum check panni paarenga. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பீட்ஸ் டிசைன் பண்ணி இந்த பென் ஸ்டாண்டை ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் 6 வாய்ஸ், 5 அடியிலையும் ப்ரௌனில் 12 வாய்ஸ், 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 வயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். ப்ரௌன்னா ப்ரௌன், ரெட்னா ரெட். இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலரில் 6 நாட்ஸும் ரெட் கலரில் 3 நாட்ஸும் கிடைக்கும். ரெட் கலரை ஃபஸ்ட்டு வந்து பேஸாக யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுபோக பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஃபஸ்ட் வந்து பேசிக் நாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து ரெடி பண்ணி பழகுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இன்னும் 1 நாட் இருக்கும், அதையும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், வெளிப்பகுதியில் 2 வயசு இருக்குது, அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் நாட்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, அதை யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் போட்டு முடிக்கணும். இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும், பூஜை பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக 1 நாட் போட்டோம்னா குமிழ் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் அப்படியே இந்த 2 குமிழுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்ஸ் கிராஸ் கிராஸாக வரும், அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ப்ரௌன் கலர் நாட்ஸும்
ரெண்டு சைடில் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி மிக்சட் கலரில் நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால நமக்கு ரன்னிங் வயர் தேவையில்லை. இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட போட்டது போக மீதியான வயஸ் எல்லாம் நிறையா இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ரெட் கலர் ஒயர் நமக்கு கிராஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட் சைடு ஒயரில் கோர்த்துருக்கேன், பீட்ஸை வந்து கோர்த்துருக்கேன். அதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் நம்ம எந்த சைடில் வந்து கோர்க்குறோமோ அதே சைடில் அப்படியே கோர்த்துட்டே வாங்க. நான் பாருங்கள் சுற்றி வர கோர்த்துருக்கேன். இப்போ ஒரு வரிசை நம்ம அப்படியே பீட்ஸ் கோர்த்தாச்சு. இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம பீட்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். சேம் இதே மெத்தடு தான். இனி அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள் ரெண்டாவது வயசு நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ அந்த ரெட் கலர் ஒரு ஒயரை வந்து பின்பக்கமாக கொண்டு போயிடணும். ஒரு ஒயரில் வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கோம் நம்ம, இன்னும் ஒரு ஒயரில் வந்து அதை வந்து பின்பக்கமாக கொண்டு போய் அப்படியே நாட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே வளர்த்தி கொண்டு வர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவே தான் இந்த மெத்தட். இது ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய லுக்கே கிடைக்கும். நமக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த ஒயரில் தான் கோர்க்க போகிறோம். தெரியுதுங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது வரிசையில் இந்த க்ரீன் கலர் பீடு வந்து கோர்த்தாச்சு. ஆப்போசிட்டில் இருக்க ரெட் கலர் ஒயரை பின் பக்கமாக கொண்டு போகிறோம். அவ்வளோவே தான். அடுத்தடுத்த வரிசையில் இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி நான் பாருங்கள் பென் ஸ்டாண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க வயசெல்லாம் அப்படியே கிராஸ் கிராஸாக போகிற நாட்ஸில் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு நாலஞ்சு நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயசெல்லாம் ஈவனாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபினிஷிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் நாட் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பாருங்கள் நாலு நாலு பீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்படியே சுற்றி வர பார்க்கவே இது வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு பென் ஸ்டாண்ட் எவ்வளோ அழகாக பீட்ஸ் டிசைனில் ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் பீட்ஸ் யூஸ் பண்ணி பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வயசெல்லாம் பாருங்கள் நான் ஈவனாக இன்சர்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.